பசுமை புரட்சி இந்த ஆயிரப்பிரி கிராமத்தில் தான் இருக்கு. வெரி குட். இந்த பக்கம் வாங்க சார். ஐயா வணக்கம். வணக்கம் 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 சரிங்க. ஆபீசர் ஐயா. ஐயா யாருங்க? மங்கச்சட்டா ஐயா யாருங்க? எங்க டிபார்ட்மெண்ட் சீப் ஆபீசர். ஜி 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 ஆபீசரா? என்னடா அது? டிங்கர் ஒர்க்கருங்க. டிங்கரா? எங்க பெரிய ஆபீசர். புரா உடைய முண்டோ எனக்கு இல்லடா. பெரியாது கால் சூடுங்களே தூண்டி வெறிக்கிட்டீங்களா? இருக்கட்டும், இதெல்லாம் யாரோட நிலம்? சிஷ்டி பரிகாரத்துக்கு இப்படியும் நிலங்களா? யார் நிலம்? விளைச்சலே இல்ல. அறுத்து தோமுங்க. அதிகமா விளைஞ்சிருச்சேன்னு கொஞ்சம் ஆற போட்டிருக்கோம். இத பாத்தீங்களா, நல்ல விளைச்சல் இருக்கு. இது யாரோட நிலம்? மருதோட இல்லைங்க. இந்த வருஷம் இந்த நிலத்துக்கே பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒப்பீனியனும் அதான் சார். ஓகே தங்கலி, மருதுவுக்கு பரிசு கிடைக்க கூடாது. அதுக்கு என்ன வழி? நான் அழிச்சிடறேன் அவன் நிலத்தை. நீ கிழிச்ச மாடாட்டு உடம்பு இருக்கு, என்னாட்ட திடம் இல்லையாடா. அந்த அழகு பயல வச்சு நான் அவனை கவனிச்சுக்கிறேன். Thank you.
காலை விட்டு வந்துடுறீங்க, படிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு புஸ்தகம், நீங்க எனக்கு பாடம். இந்த உலகத்திலேயே ரெண்டு பேரை பார்த்ததா எனக்கு சந்தோஷமே வரும். ஒண்ணு என் அத்தமக பொண்ணு, அடுத்தது அவ போடுற கடுதாசியை கொண்டு வர நீங்க. ஆமா சந்தோஷம் இருக்கட்டும், சாப்பாடு எப்ப போட போற? வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு போடுறேன். அட நீ ஒண்ணு, நான் வெறும் சாப்பாடு சொல்லலப்பா, கல்யாண சாப்பாடு சொல்றேன். அட போங்க. மருமையா இந்த ஓட்டம் ஓடுறான். பட்டணத்துல படிக்கிறாளே பொன்னி, அவ இவனுக்கு கடுதாசி போட்டிருக்கா. ஆமா தினமும் இப்படி வர்ற கடிதத்தை எல்லாம் சுமந்துக்கிட்டு வரைய அலுப்பு தட்டல சார்? தினமும் நம்ம சோத்த திங்குறோம், அது அலுப்பு தட்டுதா சார்? பசிக்குது அதனால திங்குறோம். பாசமும் ஒரு வகையில பசிதானே சார்? என்னமோ புண்ணியமா, 6 மாசமா இங்க இருக்கிறீங்க, இந்த கடிதத்தை படிக்கிற கஷ்டத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க, ரொம்ப நன்றி சார். கண்ணம்மா, கடவுள் உன் வாயையும் பறிச்சுக்கிட்டான், வாழ்க்கையும் பறிச்சுக்கிட்டான். உனக்காகவே காலமெல்லாம் நான் ஒண்டிக்கட்டையா வாழ்றம்மா. ஆமா அழாதம்மா, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் வயக்காட்டு வரைக்கும் போயிட்டு வர்றேன், காலம் கெட்டு கிடக்குது, வெளிக்கதவு வந்து தாப்பா போட்டுக்குமா? கண்ணம்மா, யாரு கூப்பிட்டாலும் கதவை திறக்காத, ஏன்னா ஊர்ல காத்து கூட கெட்டு போயிருக்குமா. போமா, போய் கதவை தாப்பா போட்டுக்க. ஏண்டா இரும்பு கிரும்ப திங்கறியா? சங்கிலி எங்க? அது இல்லடா, காலங்காத்தால என்ன ஏன் வீட்டுக்கிட்ட வந்திருக்கீங்க? நீங்க வேற முண்ட கண்ணியம்மா, மாரியம்மா, பச்சையம்மா, கண்ணியம்மா, அத்தனை கோவில் வாசலையும் உங்களை தேட்டி இங்க வந்திருக்கேங்க. வயிறு பத்தி எரியுது. என் பல்லு விளக்குறதுக்கு முன்னாலே சாத்திட்டியா? ஐயோ நீங்க வேற, அந்த பொண்ணு பட்டத்தை வந்து படிச்சுட்டு வரலாம். வரப்போறாளா? வரப்போறாளே, அவளை பார்க்கவே கூடாதுன்னு செல்லா தடுக்கிறா. பூரா பட்டாளையும் பெயருக்கு எழுதி கொடுத்த மாதிரி பேசுறா. தங்கிலி அது தொங்கட்டும், இந்த கிராமத்துல பட்ட ஒண்ண சேர்ந்தது. பட்டா என்ன சேர்ந்தது? கொஞ்சம் விட்டா கை வச்சிருவிய. பரீட்சை முடிஞ்சு போச்சு, ஊருக்கு எப்படி போறதுன்னு தெரியல. ஏன், பஸ் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, டிடில கூட போலாம். உங்களை எப்படி விட்டுட்டு போறதா? நானும் உன்னோட வந்துட்டேன். உங்க உத்தியோகம்? நீ போறது தெரிஞ்சுதான் நானும் டிரான்ஸ்பர் வாங்கிட்டேன். உன் ஊர்ல இருக்கிற என் சேவனுக்கு மரண கடிதம் எழுதிட்டேன். நானும் என் அத்தானுக்கு லெட்டர் எழுதிட்டேன். ஆமா, நீங்க எப்ப புறப்படுறீங்க? நீ போற ட்ரெயின்ல, நீ போற கம்பார்ட்மெண்ட்ல. ஐயோ, நாம ஒண்ணு இறங்குறது எங்க அத்தான் பாத்துட்டா? அடிக்கடி உங்க அத்தானு ஜெபிக்கிறீங்க, அவர் என்ன அப்படி வசதி? நீ என்ன பூவா நினைச்சா? அவர் தோட்டக்காரர், நான் ஒரு அனாதை, அதனால அவர் தான் எனக்கு கார்டியன். சார், ஆபிசரையா, ஆபிசரையா. நாளைக்கு ரயில்
பார்வதி, பார்வதி, பொண்ணு வருது, பொண்ணு வருது, பொண்ணு வருது, பொண்ணு வருது, பொண்ணு வருது, பொண்ணு வருது. நம்ம ஊர் பகுதிக்கு காட்டுலாக்காத ஏரியா வந்திருக்காரு. இவரும் இதே ரயில தான் வந்திருக்காரு. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எப்படி போறீங்க? நம்ம பல்லக்கில. சரிங்க. இந்த ஆறு எங்க இருந்து வருது எனக்கு தெரியாது. ஏய் செங்கிலி, மரியாதையா போறியா இல்லையா? அவ எனக்கு சொந்தம்டா. நம்ம கேண்ட வீட்டு நம்பர் வாடா போலாம். அதுக்கு இல்லடா, நம்ம ஆம்பளைங்க, அவன் பொட்ட பையன். ஏய் செங்கிலி, என்னடா சொன்ன? ஆமாடா, நீ பொட்ட பையன், நீ பொட்ட பையன். இந்த வயசுல போய் உனக்கு கிண்டலா? போடா. டேய், உன்னை பாத்துறேன்டா. பாத்துக்கோ, பாத்துக்கோ. டேய், நீ ஏன்டா அவனோட சண்டைக்கு போற? சி, அவன் தான் முதல்ல வம்புக்கு வந்தான். தெரியண்டே, நீ எப்பவுமே அவனுக்கு தானே பறிஞ்சு பேசுவ. சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் போங்க. உங்க ரெண்டு பேரும் அப்பனும் பார்த்தா வம்பா போயிடும். ஏய் வழிகார பேமவனே, என்னடா அம்பிகாவி நாடகம்? ஏண்டி செருக்கி என் மகனோட சேராதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஆத்தாவை போல தானே நீ இருப்ப. பயமோடு எல்லாம் பொண்ணு அடக்கி வை. முளைச்சி இன்னும் மூணையில விடல, அதுக்குள்ள துணை கேக்குதோ? கத்தாத. அறுந்து போன என் தங்கச்சியோட உறவை புதுப்பிக்க அவ மகளை அனுப்பிச்சு வைக்கிறியா? அதாண்டா நடக்காது. நடக்கிறது நடக்காது, நம்ம கையில இல்லப்பா. உன் தங்கச்சி ஆசைப்பட்டு இவரை கட்டிக்கிட்டாருன்னு அத மனசுல பகையா வச்சு பிள்ளைங்களை போட்டு இப்படி அடிக்கிறியே, இது நியாயமா? செல்லம்மா, உன் சமாதானம் எனக்கு தேவையில்லை. எனக்கு மானம் போகுது. வாணிக்க உன் தங்கச்சி இழுத்துக்கிட்டு ஓடிலையே, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டான். இப்ப பிள்ளையும் பெத்தாச்சு. நீ காட்டுற அனாவசிய பகையதான் ஊர் சொல்லி காட்டி சிரிக்குது. அதுக்கு நீ ஒண்ணும் அழ வேண்டாம், வாடா. நீங்க போய் வேலையை கவனிங்க. எதுக்கு ஒரு முடிவு இருக்கு? சரி வாமா. என்ன சார், எங்க நிக்கிறீங்க? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, ஸ்டெப்னி இல்ல. ஸ்டெப்னியா? என்ன சார் உங்க வாயில இருந்து கெட்ட வார்த்தை வருது? கெட்ட வார்த்தையா? ஆமா சார், எங்க ஊர் நாட்டமாக்காருக்கு நிறைய ஸ்டெப்னின்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா வைப்புன்னு சொன்னாங்களே. Ha 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 ha
நடக்க வேண்டியதுதான். ஏன் சார் நடக்கணும், நம்ம ஒண்டிலேயே எல்லாரும் போலாமே. உன் அத்தமக்கு இருக்கே. இருந்தா என்ன சார், நீங்க என்ன கடிச்சா திங்க போறீங்க? வாங்க சார் போலாம் வாங்க. நீ தடுக்கலாமா? ஆஹா, வேற தண்ணி போறோம். எல்லோருக்கும் நான் சொந்தம், உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல. வெறாக்கால எடுக்கலன்னா உங்க ரெண்டு பேர் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டத பார்த்து இந்த ஊரே செவிச்சது. இனிமே உங்க ஒத்துமைய பார்த்து இந்த ஊரே ஆச்சரியப்படும்படியா வைக்கிறேன். மன்னிக்கணும் சார், இந்த இடத்துலதான் எங்களை பெத்தவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் இங்கே இறங்கிறோம். சாரி, எங்க அத்தா ஒரு சென்டிமெண்டல் டைப். தட்ஸ் ஆல் ரைட். இடையில வந்தவங்க இடையில போறதுல தப்பு இல்ல. நாங்க வரோம். என்ன வந்த பாசம், அவங்க என்னடா அடிச்சுக்கிட்டே செத்தாங்க. நீங்க ரெண்டு பேரும் சரியா வச்சிருக்கீங்களே.